வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். மூட்டுகள் அப்படின்றது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம காலோட மொத்த வெயிட்டையுமே தாங்கக்கூடியது நம்ம கால்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள் தான். முட்டி வலின்றது கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் வயதான பிறகு மூட்டு தேய்மானம் ஏற்படுறதுனால வரக்கூடிய விஷயமா இருக்கு. பட் இப்போ ஒரு 40 தொடும்போதே மூட்டு வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆர்த்ரைட்டிஸ் எதனால ஏற்படுது, என்னென்ன ஃபேக்டர்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கவனிக்கும் போது ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், முட்டி வலி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 60 வயசு 70 வயசு ஆன தாத்தா பாட்டி கிழவன்களுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ். மூட்டுகள் தேய்மானம் ஏற்பட்டு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உபாதைகள். ஆனால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு 40 வயசு சில பேர்த்துக்கு 25 வயசுலேருந்து அந்த வயது வரம்பு வித்தியாசமே இல்லாமல் சின்ன வயசுக்காரவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முட்டி வலிகள் வந்து ஏற்படுது. எதனால் அப்படின்னா உணவு பழக்க முறைகள் வந்து மாறினதுனாலையும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்கிறதுனாலையும் அதிக உடல் எடை. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வந்துருச்சு, ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா வந்துருச்சு. அதனால அதிகளவில் அதை விரும்பி சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி கண்டிஷனும் நிறையா இருக்குது, சைல்டு ஒபிசிட்டியும் நிறையா இருக்குது. அதே மாதிரி அடல்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டி வந்து நிறையா இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இந்த ஃபுட் மாற்றத்தினால இர்ரெகுலர் பீரியட்ஸு, மென்சுரேஷன், பிசிஓடி, இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுனாலையும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் முக்கியமாக இருக்கிறதுனாலையும் உடல் எடை வந்து நம்மளுக்கு அதிகரிக்குது. அதை தொடர்ந்து நம்மளுக்கு முட்டி வலிகள் வர ஆரம்பிக்குது. அதுதான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து இயர்லி ஸ்டேஜஸில் சின்ன சின்ன வயசுலலாம் முட்டி வலிகள் வரதுக்குரிய காரணம். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா முட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணதுனால ஸ்ட்ரெயின் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னா நார்மலாக நம்ம நடக்கிறது, நம்மளுடைய வேலைகள் செய்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு அது நார்மலான விஷயம். அது நம்ம பண்ணிகிட்ருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது, எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் நம்ம உடம்புக்கு மீறின ஸ்ட்ரெயினை போட்டு நிறைய வருஷமாக பல வருஷமாக வெயிட்டை தூக்குறது, நம்மளுடைய வெயிட்டையே நம்மளுக்கு முட்டுகள் வந்து தாங்க முடியாமல் இருக்கப்போ நம்ம அதிகமாக வேற ஏதாவது வெயிட் சுமை வந்து அதிகமாக தூக்குறதுனால, நாள் பட நம்ம அது பண்ணுறதுனால, நம்ம முட்டுகளுக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால, ரொம்ப நேரம் நம்ம தொடர்ச்சியாக அதிக நேரம் நம்ம நிற்கிறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டுகள் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி அதிகப்படியான ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு மூட்டுகளுக்கு போய் நம்மளுக்கு சேர்றப்போ பார்த்திங்க அப்படின்னா முட்டுகள் வந்து நம்மளுக்கு தேய்மானம் ஏற்பட்டு வலிகளாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுறதுனால தான் முட்டுகளில் வலி வந்து ஏற்படுது. மலமதை அடக்கினாலே சலந்தனை வாயு தள்ளும், சலத்தோடு முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியமே இருக்குது. அப்போது மலம் வந்து நம்மளுக்கு தடைப்பட்டாலோ இல்லை சிறுநீர் நம்மளுக்கு வந்து தடைப்பட்டாலோ முழங்கால் மூட்டுகளில் நம்மளுக்கு வலிகள் ஏற்படும். கீழ்களில் வந்து கீழ்னா ஜாயின்ட்ஸ், மூட்டுகள், அந்த ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படும், டிசீஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து மலம் நம்மளுக்கு தடைப்படுறதுனால நம்மளுக்கு சரியான செரிமானம் இருக்காது, நம்ம வயிற்றில் வந்து நம்மளுக்கு இன்டைஜஷன் ஏற்படும். அந்த இன்டைஜஷன் தொடர்ந்து நம்மளுக்கு அந்த கெட்ட வாய்வும், அதே மாதிரி அந்த வாய்வு போய் நம்மளுக்கு மூட்டுகளில் தேங்க தேங்க அது வாத நீராக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். வாத நீராக நம்மளுக்கு மாறும்போது தான் மூட்டுகளை சுற்றி நம்மளுக்கு வீக்கமும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. மூட்டுகளை சுற்றி ஸ்வெல்லிங், ஒரு மாதிரி செவந்த தன்மை எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நாள் பட நம்மளுக்கு அந்த நீருக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு டீஜெனரேஷன்ஸ், கார்டிலேஜில் டீஜெனரேஷன்ஸ் ஏற்படுது. அதே மாதிரி மூணு அந்த மேலே உள்ள தொடை எலும்பும் கால் எலும்பும் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளும் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோஸாக வர ஆரம்பிச்சிடும். அதனுடைய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டிலேஜ் வந்து உரச ஆரம்பிக்கும். கார்ட்டிலேஜ் உரசி அதுவும் தேய்ந்து போயிடுச்சு அப்படின்னா போன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரச ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம முட்டு வலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு மூட்டில் நம்மளுக்கு வலிக்குது, சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரைட் சைடு மூட்டு ஃபஸ்ட்டு வலி ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த காலில் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மூட்டுகளில் ஃபஸ்ட்டு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு லெஃப்ட் சைடு மூட்டுகளில் வலி ஏற்படும். சில பேர்த்துக்கு வீக்னஸ் எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அந்த மூட்டுகளில் ஃபஸ்ட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு மூட்டில் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா
கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இடது காலை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நடக்க போகிறப்போ இந்த காலுக்கும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த காலுக்கும் நம்மளுக்கு வலிகள் ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து அடுத்து இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுகளாக நம்மளுக்கு பலவீனமாகி ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு பலவீனம் ஆகி நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். இப்போ இந்த மாதிரி மூட்டு வலிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து ஒன்று செரிமான பிரச்சனை, இன்னொன்று அதிக உடல் எடை. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் கட்டிகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போதும் மூட்டு வலிகள் ஏற்படும். அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவுலையும் மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து யூரிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா 4-5 அந்த மாதிரி நார்மல் ரேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 6, 7, 8, 9, 10 சில பேர்த்துக்கு 13, 16 இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸசிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த யூரிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு டெபாசிஷன் ஆகுறது எங்கே வந்து டெபாசிட் ஆகும் அப்படின்னா ஜாயிண்டில் தான் வந்து டெபாசிட் ஆகும். இதனால நம்மளுக்கு மூட்டு வலிகள் ஏற்படும். அதனால தான் இந்த மலமதை அடக்கினாலே சலந்தனை வாயுத்தலும் சலத்தோட கீழ் முழங்காலின் கீழ் தன்மையாக நோய் உண்டாகும்னா மலமையை அடக்கினாலும் சிறுநீரும் நம்மளுக்கு சரியாக வெளியே போகலை அப்படின்னாலும் மொட்டுகளில் வலிகள் வந்து ஏற்படும். சிறுநீர் சரியாக வெளியே போகாத காரணத்தினால தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட் லெவல்ஸ் நம்மளுக்கு உயருது நம்மளுடைய பிளட்டில். ஏன்னா யூரிக் ஆசிட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கிட்னி தானே நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றி விடணும். அதுவும் நம்மளுக்கு உள்ள தடைப்படுறப்போ நம்மளுக்கு மொட்டு வலிகள் வருது. சில பேர்த்துக்கு இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படுறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அனிமிக் இரத்த சோகை, ரத்தம் வந்து ஹெச்பி ஹீமோக்ளோபின் வந்து குறைபாடு ஏற்பட்டது, ரத்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு மொட்டு வலிகள் வருது. இதெல்லாமே மொட்டு வலிகள் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம். இந்த மொட்டு வலிகள் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும், பேஷண்ட் என்ன மாதிரியாக சஃபர் பண்ணுவாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் உஷா, மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க அம்மாக்காக கேக்குறேன் மேடம். அம்மாவோட வயசு என்னமாச்சு? அம்மாவுக்கு 52 வயது ஆகுது மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்க அம்மாவுக்கு 52 வயது ஆகுது மேடம். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மாசமா ரீசெண்டா வந்து ரைட் ஹேண்டு வந்து தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க டேப்லெட்ஸ் வந்து 1 வீக் கொடுக்குறாங்க, அப்ப மட்டும் சரியாகுது, திரும்பவும் கை தூக்க முடியாத அளவுக்கு வந்து பெயின் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க கரண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 days கண்டினியூவா வந்து வச்சுக்க சொன்னாங்க. வச்சு வந்து கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கு மேடம், ஆனாலும் வலி பூரா போகல. அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து நெசவு செஞ்சுட்டே இருந்தாங்க. சின்ன வயசுல அதனால நெசவு, கை நெசவு. சரி, கை நெசவு தொழில் செஞ்சுட்டே இருந்தாங்க மேடம். அப்புறம் இப்ப வந்துட்டு செய்யவே முடியல, ஒரு பாத்திரம் கூட விளக்க முடியல, அந்த அளவுக்கு பெயினா இருக்கு அப்படின்னு. அதுதான் ஓவர் யூசேஜ் தான் காரணம். வெயிட் அதிகமா இருப்பாங்களா? இல்ல மேடம், 55 kg தான் இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு நின்றுச்சா? நின்றுச்சு மேடம், பீரியட்ஸ்னா 5 வருஷம் ஆச்சு. ஓகே, ரைட் சைடு மட்டும் தான் உங்களுக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கு? ரைட் சைடு ஹேண்ட் மேடம். ஓகே, அதான் ஆக்குபேஷன் மூலமா தான் வலி வந்திருக்கு. சரியா, நெசவு தொழில் செய்யறாங்க இல்லையா, சோ இப்ப ரைட் ஹேண்ட் தானே அதிக அளவுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம அதிகமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம போன்ஸ ஜாயின்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கணும். ஓவர் யூஸ் பண்றதுனால, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடு ஹேண்டு நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு ஜாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு டிஜெனரேஷன் டிஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இங்கே ஏற்பட்டது அப்படின்னா கை வந்து நம்மளால ஸ்ட்ரெயிட்டா மேலே தூக்க முடியாது. சில பேர்த்துக்கு அது வந்து ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லாட்டி உள்ள நம்மளுக்கு ஏதாவது ஆப்சஸ் மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கலாம். நம்மளுக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் மெம்பரன்ல கூட நம்மளுக்கு ஆப்சஸ் யாருக்காவது உருவாகியிருக்கலாம். ஆப்சஸ்னா ஒரு நீர்க்கட்டி மாதிரி. சில பேர்த்துக்கு பர்சைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பர்சா வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் உள்ள நம்மளுக்கு ஆயிடுக்கும். அப்படி இருக்கும் போதும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி கை வந்து தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய வந்து காரணங்கள் இருக்கு. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் வந்து நம்மளுக்கு அசைவு தன்மை நம்மளுக்கு இழந்து போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ராஷன் ஷோல்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா,
அப்போ நம்மளுக்கு அந்த உள்ள டீஜெனரேஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக கை வந்து தூக்கிடுவாங்க, தூக்க முடியாதவங்களோட தூக்கிடுவாங்க. சரியா? அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எருக்கு இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எருக்கு இலையை வந்து நிறைய இலைகள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அதனுடைய நடு நரம்புகளை மட்டும் நல்லா எடுத்து போட்டுட்டு அந்த இலைகள் மட்டும் சின்ன சின்ன பீசஸாக வந்து கத்திரிச்சு வச்சுக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆமணக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து ஊற்றி அந்த இலைகளை வந்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இலைகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வதங்கின சூட்டோட வச்சு கிளி மாதிரி நல்லா கட்டி கொஞ்சம் நல்லா இளம் சூட்டில் நல்லா அந்த ஒத்தனம் வந்து கொடுத்துட்டே வாங்க. பொறுக்கக்கூடிய சூட்டில் ஒத்தனை கொடுத்துட்டே வாங்க. சரியா? அப்படி ஒத்தனை கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வலியும் நம்மளுக்கு குறையும், அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையை வந்து உயர்த்த முடியும். குளிக்கிறதும் வந்து குளிர்ந்த நீரில் குளிக்காமல் நல்ல சுடுதண்ணியில் வந்து குளிச்சுட்டு வாங்க. அப்படின்னா தான் இரத்த ஓட்டமும் அந்த பகுதிகளுக்கு நல்லா போகும். இரத்த ஓட்டம் நல்லா போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் கையை வந்து தூக்க முடியாத அளவுக்கு நெறி கட்டின மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பெயின் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து குங்கிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரா ட்ரக் வந்து கிடைக்கும். அந்த குங்கிலியம் வந்து சரியாக சுத்தம் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வீட்டிலே சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் தெரியலை அப்படின்னா நாங்கள் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருந்துக்களில் அது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அதை வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். இந்த குங்கிலியங்கள் வந்து தேவையான அளவு நம்ம வாங்கிட்டு வந்து 50 கிராமோ 100 கிராம் அளவோ வாங்கிட்டு வந்து அதை நல்லா இளநீரில் போட்டு நல்லா காய்ச்சணும். இளநீரில் போட்டு காய்ச்சிறப்போ அதனுடைய ஃபார்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறும். அந்த மாதிரி நம்ம நல்லா அதிகமாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா காய்ச்சணும் அப்படின்னா அது நல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக நம்ம வந்து காய போட்டு உரலில் ஃபஸ்ட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக நம்மளுக்கு ஆயிரும். அதை ஃபஸ்ட் நல்லா சளிச்சு வச்சுட்டு அது வந்து 1 கிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வலிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நல்ல கூலண்ட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் குறையும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நேச்சுரல் பெயின் கில்லர், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா நிறையா சைட் எஃபெக்ட் இருக்கும், கிட்னியை போய் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் உபாதைகள்லாம் ஏற்படும். ஆனால் இந்த குங்கிலியம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சு நம்ம 1 கிராம் அளவுக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. எடுத்த அன்னைக்கே வந்து நம்மளுக்கு பெயின் எல்லாமே நல்லா குறையும். மெயினாக வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தது அப்படின்னா அது நல்லா குறையும். இன்ஃப்ளமேஷனாக தாபிதம் உள் வீக்கம் சொல்லுவோம் இல்லையா, சில பேர்த்துக்கு அப்படியே செவந்து போய் வீக்கமாக இருக்கும் இல்லையா, அது இமீடியட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல வலிமை வாய்ந்த மூலிகை, நல்ல வன்மை வாய்ந்த மூலிகை. இது வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து இருக்குது. தொடர்ந்து எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு முட்டு வலிகள், அதே மாதிரி ஜாயிண்டில் இருக்கக்கூடிய பெயின், கை தூக்க முடியாமல் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். கூடவே சேர்த்து வர்ம சிகிச்சையும் கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சையும் வந்து சேர்த்து பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆயிரும். மதுரையில் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அவங்க கூட சிகிச்சை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் தூக்க முடியல, அடுத்த இனிமேல் வேலை செய்ய முடியாது, பாத்திரம் கூட கழுவ முடியல அப்படின்னு சொல்லி வரி பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இதுக்கு எளிய முறையில் சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். வலிகள் திரும்பியும் வராமல் ஸ்ட்ராங் ஆயிரும் எலும்புகள் எல்லாமே. சரியா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மகேஸ்வரி மேடம், நான் திருவண்ணாமலை பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? பாப்பாவுக்கு, பொண்ணுக்கான கேள்வி மேம். அவங்க வயசுமா? வயசு 19, 17 மேம். ஓகே, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஆ வணக்கம் மேடம், சொல்லுங்க. பாப்பாவுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க விழுப்புரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. விழுப்புரம் போய் இப்ப மருந்து எடுத்துன்னு இருக்கிறோம் மேம். 2 மாதமா 8வது மாசம் போனோம். 25/8/2021 8வது மாசம் போய் மருந்து எடுத்தோம். முதல் 1 மாசம் சாப்பிட்டு 2வது மாசம் சாப்பிட்டு வச்சாங்க. இன்னும் பீரியட்ஸ் வரல. சரி, அதனாலதான் அங்கேயும் கேட்டோம். அவங்க வந்து இந்த கத்தாழ ஜூஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அது கட்டாயம் பார்த்து அவளுக்கு ஒட்டு மொத்த வீசுங்க அதிகமாவது மூச்சு கிடந்து 12th படிக்கிற அந்த வருஷம். என்ன பண்ணுது? அதனால
மருந்து வந்து பீரியட்ஸ் வர வைக்கிறது நம்மளுக்கு ஹீட் இன்டியூஸ் பண்ணி குடுக்கறது, அதனால வீசிங் வராது. சரியா? வராது. அவங்க வேற ஏதாவது வெளியே ஏதாவது ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுருக்கலாம், இல்ல இன்டைஜஷன் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் நம்மளுக்கு வரும். சரியா? அவ பாடி கோல்டா இருக்கு, சளி அங்க பிடி வேற ஏதாவது ஒரு காரணங்கள்னால அவளுக்கு பிடிச்சிட்டு இருக்கு, அதனாலதான் அவளுக்கு பீரியட்ஸும் வர்றது கிடையாது. சரியா? கொஞ்சம் அவளுக்கு சளி பிடிக்கிறமா, அவளுக்கு நீங்க வந்து நல்லா சூப், டெய்லி ஏதாவது ஒரு சூப் வச்சு கொடுங்க. பாடியில ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாவே அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடும். சரியா? சளி கபம் வந்து உயர்ந்து போயிருக்கிறப்போ நம்மளுக்கு வீசிங்கும் வரும், அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்படும். நம்ம எவ்வளோதான் நம்ம மருந்துகள் கொடுத்தாலும் அவளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அவளுக்கு வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? அப்போது பாடிக்கு வந்து நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும், உடல் உழைப்பு ஏதாவது பண்ண சொல்லுங்கள். சரியா? சில பேர்த்துக்கு வந்து மருந்துகள் வந்து எடுத்து மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டாவே பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நல்லா அடி வயிறு வந்து நல்லா அமுங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண சொல்லுங்கள். அது பண்ணிங்க அப்படின்னா 1 வீக்கில் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். இப்போ 2 மந்த்ஸ் மருந்து எடுத்திருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக தைரியமாக இருங்க, பீரியட்ஸ் வந்துடும். சரியா? கொஞ்சம் அவங்களுடைய கிளாத்ஸ் எல்லாத்தையும் அவங்களே வாஷ் பண்ண சொல்லுங்கள், இல்லை கொஞ்சம் வீடு கூட்ட சொல்லுங்கள், அந்த குனிஞ்சு நெளிஞ்சு ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். அதே மாதிரி எள்ளுருண்டை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தொடர்ந்து ஒரு 5 டேஸ் மட்டும் எடுக்க சொல்லுங்கள். அந்த கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து வெள்ளத்தோட சேர்த்து நம்மளுக்கு வந்து உருண்டை மாதிரி நம்மளுக்கு பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அது தொடர்ந்து ஒரு 5 டேஸ் கொடுங்க, பீரியட்ஸ் வந்துடும். அதே மாதிரி பைனாப்பிள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்காது, நல்லா ஹீட்டை வந்து பாடியில் இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். பைனாப்பிள், பப்பாளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட சொல்லுங்கள் சேர்த்து, அதனால் பீரியட்ஸ் வந்துடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அனிமிக் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் நம்ம மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னாலும் பீரியட்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போது அந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை வந்து கூட்டணும். சரிங்களா? ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு கூட்டினா மட்டும்தான் நம்மளோட யூட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு கிடைஞ்சு, அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நம்மளுக்கு க்ரோத் ஆகும். எண்டோமெட்ரியம் லைனிங் க்ரோத் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் அது மேலே நம்மளுக்கு ஆக்ட் ஆகி எண்டோமெட்ரியம் வந்து நம்மளுக்கு ஷெட் பண்ண வைக்கும். ஓவுலேஷன்லாம் நம்மளுக்கு நடுவில் நடந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கும். அங்கே சுத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் நம்மளுக்கு வளரவே இல்லை அப்படின்னா, எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து நம்மளுக்கு திக்காகவே இல்லை, அது நம்மளுக்கு வளரலை அப்படின்னா பீரியட்ஸ் வந்து கண்டிப்பாக வராது. இது ஒரு முக்கியமானது. ஹீமோக்ளோபின் இருந்தால் மட்டும்தான், அயன் சத்து இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாமே நம்மளுக்கு பீரியட்ஸும் நம்மளுக்கு நிறையா வரும். சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அனிமிக்காக இருப்பாங்க, பீரியட்ஸ் வந்து கம்மியாக வருது ஃப்ளோ, ஆனால் மாதம் மாதம் வரும் சில பேர்த்துக்கு, ஆனால் கம்மியாக வரும். ஆனால் சில பேர்த்துக்கு 2 மாதம் ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் வரும். அனிமிக்காக இருக்கவங்களுக்குலாம் பீரியட்ஸ் வந்து கம்மியாக தான், ஸ்கேன்டியாக தான் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்படி இருக்கப்போ காலையில் வந்து நல்லா வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அதை பாலில் வேக போட்டு ஒரு 4 to 5 o'clock அந்த டைம் அந்த சமயம் வந்து ஒரு 5 பால் 10 பால் வெள்ளைப்பூடை சாஃப்டாக அதில் போட்டு வேக போட்டு அதை வந்து இன்டேக் எடுத்துகிட்டு வாங்க. அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பீட்ரூட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க, நல்லா ரத்தம் நல்லா ஊறி வரும். கருப்பு கொட்டையுள்ள உலர்ந்த திராட்சையும் தண்ணியில் ஊற போட்டு அதையும் சாப்பிட்டுவாங்க, நல்லா பிளட் வந்து நல்லா ஊறி வரும். அத்திப்பழம் சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணுறப்போ நல்லா ஹீமோக்ளோபின் நல்லா கூடி வரும், அதே மாதிரி பீரியட்ஸும் உங்களுக்கு நார்மல் ஆகிடும். சில பேர்த்துக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆண்ட்ரோஜென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளுக்கு ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் டைம் எடுக்கும், அது வரைக்கும் மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. சரியா? ஏன்னா சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 மாதத்தில் பீரியட்ஸ் வர வச்சிடலாம், அவங்களுக்குலாம் மைல்டான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு ஹார்மோன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் பிசிஓடி இருக்கும், பீரியட்ஸ் வராமல். சில பேர்த்துக்கு ஹார்மோனும் கரெக்டாக இருக்கும், ஓவரியும் கரெக்டாக இருக்கும், ஆனால் அயன் சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால பீரியட்ஸ் வராது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். ஆண்ட்ரோஜென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ப்ரொலாக்டின், இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் சேர்த்து கூட அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் மருந்துகள் வந்து எடுங்க, பொறுமையாக அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வளர்ந்து வந்து பீரியட்ஸ் வரும். சரிங்களா? அதுக்காக வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை சென்னையில் ஒருக்கா வந்து பாருங்கள், யூட்ரஸ்க்காக வரும சிகிச்சை வந்து பண்ணுவோம். அது பண்ணுறப்போ ஒரு 1 வீக்கில் நல்ல யூட்ரஸ்க்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிச்சது அப்படின்னா 1 வீக் இல்லாட்டி 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும்.
அந்த வர்மா பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அதை வேணால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், மருந்துகள் எடுத்துகிட்டு கூடவே சேர்த்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும் சரியா. நம்ம நிகழ்ச்சியில் வந்து மூட்டு வலிகள் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆர்த்ரைட்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நம்மளுக்கு முட்டி வலிகள் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வலி இருக்கும். மூட்டில் வந்து கரெக்டாக எந்த இடத்துல நம்மளுக்கு டிஜெனரேஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வலி இருக்கும். சில பேர்த்துக்கு முட்டி பகுதிகள் ஃபுல்லாமே சுற்றி ஃபுல்லாமே சில பேர்த்துக்கு வலி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டுகள் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடு பர்டிகுலர் பாயிண்டில் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா எண்டில் வரக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து அவங்களுக்கு டிஜெனரேஷன்ஸ் தேய்மானம் ரெண்டுமே நம்மளுக்கு உரச ஆரம்பிக்கலாம். சில பேர்த்துக்கு ரைட் சைடில் இந்த மீடியல் சைடில் சில பேர் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த பகுதியில் ஓரத்தில் லேட்ரல் சைடில் சில பேர் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் முட்டி ஃபுல்லாக சுற்றி வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும்தான் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டுக்கு பின் பகுதியில் வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸும் சயாட்டிக்கா ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தது, முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் முட்டுகள்லையும் சேர்ந்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பின் பகுதி அந்த பாப்புலிட்டியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குழி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் சில பேர் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு சுருள் வெரிகோஸ் வெயின்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, ஈஸியாக முட்டிகளை வந்து நீட்டி மடக்கவும் முடியாது. அப்படி நீட்டி மடக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு ஏற்படும், உராய்வு வந்து ஏற்படுறதுனால அவங்களுக்கு நீட்டி ஈஸியாக மடக்கவும் நீட்டவும் முடியாது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. நார்மலாக வந்து இந்தியன் டாய்லெட்டில் வந்து என்னால் உட்காந்து யூஸ் பண்ண முடியல, எதையாவது பிடிச்சிட்டு தான் எனக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, தானாக என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு நடக்கும்போது வைக்கும்போதுலாம் நெட்டை விழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்கும், அது வந்து நம்ம கிரிப்டேஷன் சொல்லுவோம். மேலே உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் முன்பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதியிலும் நம்மளுக்கு உராய்வு வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்படுறதுனால சடக் சடக்குன்னு நம்மளுக்கு நடக்கும்போது உட்காந்து எந்திரிக்கிறப்போ நம்மளுக்கு சவுண்டு மாதிரி நம்மளுக்கு கேட்கும். அந்த சவுண்ட்லாம் நம்மளுக்கு கேட்குறப்பயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த டைமும் நம்ம வலியை பொறுத்துக்கிட்டு நம்ம பெயின் கில்லரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டீஜெனரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் நம்மளுக்கு ஆகும் ஒரு ஸ்டேஜில். அப்புறம் நம்மளால் வந்து சுத்தமாக நடக்க முடியாது, கால் வந்து வளைஞ்சு போக ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜில். நம்மளுக்கு வந்து எலும்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகி நம்மளுக்கு லாக் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா கால் அப்படியே நம்மளுக்கு இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வளைய ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம ஜெனு வேரம் ஜெனு வல்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த ஷேப்பில் நம்மளுக்கு அந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் நம்மளுக்கு கால் வந்து அப்படியே வளைஞ்சு காணப்படும் ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடும். அது மாதிரி டிஃபார்மிட்டி நம்மளுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முட்டுகள் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு மெம்பரின் எல்லாமே நம்மளுக்கு சிதைவுகள் ஏற்படுறதுனால அதை சுற்றி நம்மளுக்கு வீக்கம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பச்சை நரம்பெல்லாம் வந்து அப்படி ஒரு மாதிரி துருத்திட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு பச்சையே தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு ப்ரௌன் கலரில் தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு டார்க் ப்ரௌன் கலரில் தெரியும். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நரம்பு வந்து அப்படியே பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அப்படியே ஸ்டாக்னெண்ட் ஆகி அது அடைப்பட்டு போய் அந்த இடத்துலலாம் அந்த பல்ஜ் ஆகி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலும் முட்டுகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நம்மளுக்கு குறைபட்டு ஸ்வெல்லிங் வீக்கம் மூட்டுகள் வந்து உரசக்கூடிய தன்மை வந்து ஏற்பட்டு நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஒரு மூட்டு மட்டும் செவந்துருக்கும், அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்க மூட்டு மட்டும் அப்படியே செவேர்னு நம்மளுக்கு செவந்து போயிருக்கும், சுற்றி வர வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதோடு சேர்த்து கூடவே சேர்த்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நடை வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிடும். வெயிட் போடுறதுனாலையும் சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் முட்டி வலி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நடக்க முடியாமல் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அப்படியே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட் இன்க்ரீஸ் ஆக வலி வந்து அதுவும் நம்மளுக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முட்டு வலிகள் வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் காரணமாகவும் நம்மளுக்கு முட்டு வலிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வலி வாதம் நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா குடல் வறட்சியும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு மலச்சிக்கல் தொந்தரவு செரிமான கோளாறு பிரச்சனை அதே மாதிரி
நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கனால நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், முட்டுவலி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா வாய்வு தொந்தரவு இருக்குது, வாய்வு தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த மாதிரி உபாதைகள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு வந்து முட்டுவலிகள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி உபாதைகள் எல்லாமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் குமார். குமார், நாங்க தாம்பரத்துல இருந்து பேசுறோம். ஓகே குமார், இது யாருக்கான கேள்வி? எங்க வயசுக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, உங்க வயசு சார்? அவங்க நம்ம யூரின் போற இடத்துலயே ஒரு மாதிரி புண்ணா இருக்கு, அந்த சைடு ரெண்டு சைடு இருக்குல்ல, அந்த தொடை எடுக்குன்னு சொல்ற தொடை எடுக்கல அந்த இடத்துல இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க கொஞ்சம் நம்ம எரிச்சல் நமத்துல இருக்குன்றாங்க, அதுக்காக மேடம் பேசலாம். ஓகே, படர் தாமரை மாதிரி இருக்கா அவங்களுக்கு? என்ன மேடம், படர் தாமரை மாதிரி இருக்கா? இல்ல மேம், நம்ம இந்த தொடை அரைச்சதுன்னா ஒரு மாதிரி இருக்குங்களா, ஒரு வெள்ளையா ஒரு ரோஸ் கலர்ல, அதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கும், படர் தாமரை இருக்கும். சரியா, இன்ஃபெக்ஷன் தான், இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கனால ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு அந்த இடத்துல சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா தோல் செவந்து போய் காணப்படும். சரிங்களா, இது ஈஸியா சரியாயிரும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு அரிக்காம இருக்கிறதுக்காக இமீடியட்டா எமர்ஜென்சிக்காக கோக்னட் ஆயில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. கோக்னட் ஆயில் அப்ளை பண்ண அரிப்பு வந்து ஜாஸ்தி இருக்காது, அதே மாதிரி சொரிய மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த நமச்சல் எல்லாமே குறைஞ்சது அப்படின்னாலும் புண்ணு அப்படியே காஞ்சு உங்களுக்கு ஆற ஆரம்பிச்சிடும். ஆனால் கோக்னட் ஆயில் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால, இல்லை சில பேர் குண்டாக இருப்பாங்க, குண்டாக இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி நம்மளுக்கு அந்த தொடை பகுதி அந்த இடுக்கு பகுதியெல்லாம் நம்மளுக்கு உரசினாலும் சில பேர்த்துக்கு புண்ணு வந்து ஏற்படும். காரணங்கள் எப்படி ஏற்பட்டிருந்தாலும் அதை வந்து நல்லா எண்ணெய் நம்ம நல்லா தடவிட்டு வந்து ஸ்வெட்டிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஸ்வெட்டிங்கில் வந்து நம்மளுக்கு அந்த சால்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அது படுறப்போ நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு இச்சிங் வந்து ஏற்படும். சொரிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா புண்ணாயிரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும், அது குறையாது. அதனால சொரியாமல் வேர்வையும் படாத அளவுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வேர்வை செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும், இருக்காது. மற்ற இடத்துல வேர்வை செக்ரேட் ஆகும், ஆனால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் செக்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மஞ்சளும் வேப்பிலையும் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா எடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா வேப்பிலையை நல்லா அரைச்சி மஞ்சளையும் வேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த இடத்துல நல்லா கம்ப்ளீட்டாக அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சரியாயிரும். நிறையா பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து யூரின் வழியாகவும் சில பேர்த்துக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும். ஏதாவது பாக்டீரியா கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல அலர்ஜி அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுருக்கும். அந்த மாதிரி எதுவும் தொந்தரவுகள் இருந்துச்சு சரியாகாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ண அந்த ஒரே நாள்லேயே உங்களுக்கு அரிப்பு எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் அது வந்து அப்படியே அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சிடும், அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிடும். பட்டு போய் நம்மளுக்கு ஒரு 1 மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் பிக்மெண்டேஷன் மாதிரி நம்மளுக்கு மாறி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு 1 மந்த் 2 மந்த் தொடர்ந்து அந்த எண்ணெய் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நார்மலாக நம்மளுக்கு ஸ்கின் கலருக்கு வந்துடும். நம்ம ரத்தம் உள்ளுக்குள்ளே நம்ம நல்லா ஊறி வர வர நம்மளுக்கு அந்த பிக்மெண்டேஷன் பேச்சஸ் மாதிரி ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுடைய தோல் நிறத்துக்கு நார்மலான நிறத்துக்கே நம்மளுக்கு மாறி வந்துடும். அந்தளவுக்கு எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் டிசஸ்க்கு, சோரியாசஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ், முழங்கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நிரந்தரமாக கியூர் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்கே நம்மளுக்கு வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தமிழகங்களில் மட்டுமே இருக்குது. அதே மாதிரி ஆந்திரா கர்நாடகாலையும் 15க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் கணேசன், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்?
எனக்கு ரொம்ப நாளாவே மொட்டில கொஞ்சம் ரெண்டு மாசமாவே முழங்கால் வலி இருக்குதுமா. வேலை பார்க்க ஆரம்பிச்சா நடந்துட்டேதான் இருப்போம், வேலை பார்க்க ஆரம்பிச்சா புஷ்னு பலூன் மாதிரி வீங்கிருதுமா. சரி ஓகே. எடுத்துக்காம என்ன அப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இது நார்மல் ஆகி வந்துடும். இப்படியே விட்டு ஏதாவது வலி மாத்திரைய எடுத்து போட்டீங்க வச்சிங்க அப்படின்னா அடுத்து இன்னும் ஃபர்தரா வந்து டேமேஜ் ஆயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் அந்த வீக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு உள்ளே இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா சுத்தமாக நடக்கவே முடியாது. அதனால் அந்த மாதிரி தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. நீர் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வைத்தியத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நீர் வந்து உள்ளேருந்து எடுக்க தேவையில்லை. ரெண்டு மூணு நாளில் சிறுநீரகத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டாவே தானாகவே அந்த வீக்கம் வடிஞ்சிரும். இப்போ உங்களுக்கு வந்து படுத்து எழுந்திரிச்சோன்னே அந்த வீக்கம் அவ்வளோவா இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு நாளில் வீக்கம் வந்து உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால தான் அது வந்து நைட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த வீக்கத்தை வடிச்சிருது. சில பேர்த்துக்கு வீக்கம் வடியாமையே இருக்கும், கிட்னி ஸ்லக்கிஷாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு அந்த வீக்கம் வடியாமல் அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அந்த நீர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக சுக்கு பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்கத்து மேலே நல்லா போட்டு விட்டிங்க அப்படின்னாவே வீக்கம் வடிஞ்சிரும். அப்படி இல்லாட்டி மூசாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரியபோளம் கற்றாழையோடைய ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அது ப்ரௌன் கலரில், டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை பவுடர் மாதிரி பண்ணி அதையும் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி சுற்றி நல்லா வீக்கத்துக்கு நல்லா அப்ளை பண்ணாலும் வீக்கம் நல்லா குறையும். அப்படி இல்லாட்டி அமுக்கிறாங்க கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சு அதையும் முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி முட்டுகளை சுற்றி நல்லா பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா வலி வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சரியா, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம் வலியும் வீக்கமும் குறையறதுக்கு. இது ஒரு நாள் ரெண்டு நாளில் வீக்கம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அப்புறம் நெருஞ்சில் நீர்முள்ளி இது மாதிரிலாம் கஷாயம் வச்சு குடித்தாலும் நம்மளுக்கு வீக்கம் வந்து நம்மளுக்கு நல்லா வரைஞ்சிடும். ஏன்னா சிறுநீரகம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய வீக்கம் ஸ்வெல்லிங் எல்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குத்துற மாதிரி வலி, சுருக்கு சுருக்குன்னு ஊசியால் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வாயுவும் இருக்கும் நீரும் இருக்குது, அதே மாதிரி லைட்டாக நம்மளுக்கு போன்ஸ் வந்து நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு வந்து இதாகிட்டு இருக்கும், அந்தந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்க்ராச் ஆகிட்டு இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு அந்த பெயின் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடக்கருத்தானியில் வாதமடக்கினா தழுதாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாமே வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாத நாராயண இலை, அதுக்கப்புறம் எருக்கு இலை, அதுக்கப்புறம் வேலிப்பருத்தி இலை. வேலிப்பருத்தி இலைன்னா வேலியில் வந்து நிறைய முளைச்சி கிடக்கும், கொடி மாதிரி இருக்கும், ரெட்டைக்காயாக இருக்கும், இந்த மாதிரி ரெட்டைக்காயாக இருக்கும், அது வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லுவோம், அந்த இலை எடுத்துக்கலாம். அப்புறம் ஆமணக்கு இலை, அப்புறம் எருக்கு இலை, வேப்ப இலை. சரியா, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா அந்த நடு நரம்பு எல்லாத்தையும் எடுத்து இலைகளை வந்து சின்ன சின்னதாக நல்லா கீறி துண்டுரிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆமணக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெயை ஊற்றி நல்லா அந்த இலைகளை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி சூட்டோட நல்லா கிளி மாதிரி நல்லா கட்டிட்டு அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஆமணக்கெண்ணெய் இல்லாட்டி வேப்பெண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணி அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை மாதிரி கொடுங்க. இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த குத்துற மாதிரியான வலி உங்களுக்கு ஒரே நாளில் உங்களுக்கு குறைஞ்சிரும். சரிங்களா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து முட்டுகள் நல்லா பலமாகிறதுக்கும் முட்டுகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் எலும்புகள் பலமாகிறதுக்கும் ஜாயிண்ட் எல்லாமே வந்து கார்டிலேஜ் அந்த போன் எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூனால தான் உருவானது. அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து நல்லா திரும்ப நல்லா உருமாற்றம் வந்து நல்ல திடமான உருமாற்றமாக இருக்கிறதுக்காக
மூலிகை மருந்துகள் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து கொடுக்குறோம். அதை கொஞ்சம் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே முட்டுகளெல்லாம் நான் பலமாயிரும், நல்ல திடமாயிரும். மூட்டுகளை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸு, அந்த ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். லைட்டாக டேர் ஆயிருக்கு, பார்ஷியலாக டேர் ஆயிருக்கு அப்படின்னாலும் அது ஃபியூஸ் ஆகிக்கும், அதுக்குரிய டெண்டன்சி அதுக்கு எல்லாமே இருக்குது சரிங்களா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணெய் ஆயில் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா ஒத்தட மாதிரி டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும், முழுமையாக க்யூர் ஆயிரும். இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைனா மூட்டு வலிக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீல் சேர்லாம் வருவாங்க, சுத்தமாக நடக்க முடியாத அளவுக்கு வருவாங்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே. அப்படிப்பட்ட பேஷண்ட்டே வந்து எங்களோட மருத்துவமனையெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்த மாதம் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் மருந்துகள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க, தைல வகைகள் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி வர்ம சிகிச்சை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 3 ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க சேர்த்து கோலன் ஹைட்ரோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த 4 ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் இதை கொடுத்ததுக்கே வந்து எந்த ஒரு வலி மாத்திரையும் கொடுத்துருக்க மாட்டோம். இதை கொடுத்ததுக்கே பேஷண்ட் வந்து வீல் சேரில் வந்த பேஷண்ட்டு 1 மாதம் கழித்து அவங்க தானாக எழுந்திரிச்சு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நடந்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து முட்டு வலிகளுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம வர்ம சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை, அந்த ஜானுவஸ்தி இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ நல்லா ஜாயிண்ட்டில் வந்து ஃப்ரிக்ஷன் நல்லா குறைஞ்சி நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கும். எலும்பை எலும்புக்கு நடுவில் கொஞ்சம் கேப் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து உரசிட்டு இருக்க இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம தடவக்கூடிய எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன போர்ஸ் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஊடுருவி போய் நம்மளுக்கு எண்ணெய் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு போய் நம்மளுக்கு நின்றுச்சு அப்படின்னா எலும்பு உராயிறத வந்து நம்மளுக்கு தடுக்க ஆரம்பிக்கும், அதில் நம்மளுக்கு பெயின் குறைய ஆரம்பிக்கும், ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும். கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ இதெல்லாமே ஒருங்கிணைத்து சேர்ந்து நம்ம பண்ணுறப்போ சிகிச்சை பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக பேஷண்ட் வந்து நல்லாவே க்யூர் ஆகி வருவாங்க. அடுத்த மாதம் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் தாண்ட தாண்ட முட்டுகள், அந்த ஜாயிண்ட்டு, அந்த டிஷ்யூஸு எல்லாமே நல்லா பலமாக திடமாக ஆரம்பிச்சிரும். அப்படி திடமாக ஆரம்பிச்சிது அப்படின்னா அவங்களுக்கே வந்து பெயின் இல்லை, எனக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஒரு சில பேருக்கெலாம் வந்து முட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நடக்கும்போது கலண்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு சைடு நடக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் கால் ஒரு சைடு போகும், டைரெக்ஷனில் போகும். அந்த மாதிரிலாம் சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு உடனே பஸ் ஏறணும்னு நினைப்பாங்க, ஆனால் உடனே ஸ்கிப் ஆயிரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஒரு கெப்பாசிட்டியே இல்லாமல் வலிமையே இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சிகிச்சை முறைகள் கொடுத்து ஜாயிண்ட் வந்து நல்லா திடமாக இருக்குது, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, எனக்கு மொதல் மாதிரி இல்லை, இப்போது நல்லா இருக்கு, நல்லா நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி பேஷண்ட் அவங்களே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முட்டு வலிகளுக்காக நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நல்லா ஒரு 3 to 6 மந்த்ஸ் அவங்களுடைய டேமேஜஸ் அண்ட் டீஜெனரேஷன்ஸ் பொறுத்து. சில பேர்லாம் வந்து ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க, வளைஞ்சு போய் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு 9 மந்த்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முட்டு வலிகள் எல்லாமே சரியாயிரும். ஆரம்ப கட்டத்திலேயே முட்டி வலிகள் இருக்குது, ஒரு இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் மட்டும் கரெக்டாக மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே ஜாயிண்ட் நல்ல வலிமையாயிரும், முட்டி வலிகள் வந்து சரியாயிரும், நிரந்தரமாக க்யூர் ஆயிரும், திரும்பவும் உங்களுக்கு வராமல் இருக்கும். அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை வந்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பரிமிதி வேலூர்ல இருந்து ராம் பேசுறேன் மேடம். பரிமிதி வேலூர். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு வீட்டுக்காரர் கேள்வி வைக்கணும் மேடம். ஓகே சார், உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான். வயசு 45 மேடம். வணக்கம், சொல்லுங்க. நேரத்தாவே கை தூக்க முடியல. அதே மாதிரி தோல் இருக்கு, இந்த பக்கமும் தூக்க முடியல, கையை பின்னாடி கட்ட முடியல, பையன் பயங்கர இருக்குங்க தோல்டு. பயப்படாதீங்க, ஒன்னும் இல்ல, சரியாயிடும். சரியா, சில பேர்த்துக்கு லிகமெண்ட் ஏதாவது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பீங்க, அப்படி ஸ்ட்ரெயின் பண்றப்போ இல்ல ஏதாவது ஒண்ணு டக்குன்னு எடுத்திருப்பீங்க, ஏதாவது தூக்கி இருப்பீங்க, சரியா, அந்த டைம் வந்து லிகமெண்ட்ஸ் லைட்டா வீக்கா இருந்துச்சு அப்படின்னா லைட்டா விரிசல் விட்டுரும், அதுதான் வந்து கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா, அது தானாவே ஃபியூஸ் ஆயிரும். கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் கொடுத்து
ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது தானாவே ஃபியூஸ் ஆயிரும். வெயிட் ரொம்ப அந்த கைக்கு வந்து கொடுக்காம சோப்பு போட்டு ஒண்ணும் சரியாயிடும், பயப்பட வேண்டாம், சரியாயிடும். சரியா, கோயம்புத்தூர்ல கூட ஆர்ஜே ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, போய் கூட பாருங்க, எங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா சரியாயிடும். பயப்பட தேவையில்ல, லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆயிரும். சரியா, நிறைய பேர் வந்து இப்படி கையெல்லாம் வந்து பின்னாடி கொண்டு போக முடியாது அவங்களால ஈஸியா, இந்த இந்த மாதிரிதான் கொண்டு போக முடியும். சில பேர் கை இவ்வளவுதான் தூக்க முடியும், ஸ்ட்ரைட் அப்லாம் தூக்க முடியாது. சரியா, அந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்தவங்க ஒரே மாசத்துல தூக்கிடுவாங்க, அதனால பயப்படவே தேவை கிடையாது. அப்படியே நின்றோம் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். இங்க நாமக்கல் மாவட்டத்துல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பக்கத்துல ஈரோடுல இருக்கு, சேலத்துல இருக்கு, சேலம் அங்க எல்லாம் இருக்கு, நீங்க போய் பாத்துக்கலாம். ஒன் மந்த் எடுத்தீங்கன்னாவே நல்லாயிடும், கையெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிடலாம். வெளியே எக்ஸ்டர்னலுக்கு 10 போடுறதுக்கு ஒரு பொடி கொடுப்போம், அதை மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து போட்டே வந்தீங்கன்னா லிகமெண்ட் வந்து ஃபியூஸ் ஆயிரும், லிகமெண்ட் சேர்ந்துக்கும், லைட்டா பார்ஷியலா வந்து டேர் ஆயிருக்கும், அதனாலதான் தூக்க முடியல. சரியா, அது சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாயிரும், அதுக்கு பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் ஒத்தனை மட்டும் இப்போதைக்கு கொடுங்க, வீக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒத்தனை கொடுங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டு, லிகமெண்ட்னா தசை நார்கள் தான், அது சேர்ந்துக்கும். எப்படி நம்ம கையில் வந்து ஸ்கின்ல நம்ம கட் பண்ணுறோம், வெட்டி ஏற்படுது, அதெல்லாம் வந்து ஃபியூஸ் ஆகுதுல, அதெல்லாம் திரும்ப அந்த ஸ்கின் மசில் லேயரெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே அடைச்சி நம்மளுக்கு ஃபியூஸ் ஆகுதுல. சில பேர்த்துக்கு ஸ்டிச்சஸ் போட்டால் ஃபியூஸ் ஆகுது, ஆனால் அந்த காலத்துலலாம் ஸ்டிச்சஸாக போட்டுட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது. வெட்டுக்காயங்கள் இந்த போர்லலாம் வால் வெட்டுக்காயெல்லாம் எவ்வளோ டீப்பாக வந்து படியும், மசில் லேயர் துண்டாகி எலும்பே சில பேர்த்துக்கு துண்டாகிற அளவுக்கு அந்த வெட்டுக்காயங்கள்லாம் படியும்ல, அதெல்லாம் எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடாமல் அதெல்லாம் எப்படி உள்ளுக்குள்ளே லேயர் லேயராக ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறம் தானே ஸ்கின் லேயர் வந்து நம்மளுக்கு ஒட்டுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கனெக்டிவ் டிஷ்யூஸு உள்ள அந்த நம்மளுக்கு முட்டுகளை வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு, அந்த தசை நார்கள், அதெல்லாமே லைட்டாக கிழிஞ்சுது அப்படின்னா அது திரும்ப அது வந்து வளர்ந்து வந்து சேர்ந்துக்கும். எப்படி ஒரு எலும்பு உடஞ்சதுன்னா அது வளர்ந்து வந்து சேர்ந்துக்கிடுதோ அதே மாதிரி அதுவும் சேர்ந்துக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நல்லா 10 மட்டும் போட்டு அந்த வீக்கத்தை நம்ம குறைச்சிட்டே இருந்தோம்னா தானாகவே இந்த ப்ராசஸ்லாம் உள்ளே நடக்கும். அதே மாதிரி பெரண்டை, முளைக்கட்டின பயறு, முளைக்கட்டின கொண்டக்கடலை, முளைக்கட்டின பாசி பயறு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேகமாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். ஏன்னா ப்ரோட்டீனுக்கு வந்து மசில் ஃபைபர்ஸ் வந்து வேகமாக நம்மளுக்கு வளர்ந்து வரும். புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும், பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள்லாம் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயினும் உங்களுக்கு நல்லா நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் மருந்து, வலி வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், ரத்த ஓட்டத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறப்போ கை ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் நல்லா திடமாயிரும், சரி பண்ணிடலாம். சரிங்களா, பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.